வெல்கம் டு சினிமிக்ஸ் சேனல். இயக்குனர் ப. ரஞ்சித் ரஜினி மீண்டும் இணையும் படத்தில் ரஜினிக்கு ஜோடியாக வித்யா பாலன் நடிக்க இருக்காங்க. கலைப்புலி எஸ் தானு தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடித்த படம் கபாலி. ப. ரஞ்சித் இந்த படத்தை இயக்குனார். இந்த படம் சமீபத்தில் வெளியானது. இப்போது ரஜினி ப. ரஞ்சித் கூட்டணி மீண்டும் இணையும் படத்தை நடிகர் தனுஷின் உண்டபா ஃபிலிம்ஸ் தயாரிக்கிறது. ஷங்கரின் 2.2 படத்திற்கு பிறகு இது ஆரம்பிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ப. ரஞ்சித் ரஜினி மீண்டும் இணையும் படத்தில் ரஜினிக்கு ஜோடியாக வித்யா பாலன் நடிக்க உள்ளார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. கபாலி படத்தில் முதலில் வித்யா பாலன் நடிப்பதாக சொல்லப்பட்டது. ஆனால் அவரால் நடிக்க முடியாமல் போகவே அந்த வாய்ப்பு ராதிகா அப்தேவுக்கு சென்றது. இந்த நிலையில் இந்த படத்திலும் வித்யா பாலனை நடிக்க வைக்க மீண்டும் அவரை அணுகியது படக்குழு. கதையை கேட்ட வித்யா பாலன் நடிக்க சம்மதித்துள்ளதாக தெரிகிறது. தமிழ் பெண்ணாக இருந்தாலும் இதுவரை ஒரு தமிழ் படத்திலும் வித்யா பாலன் நடித்ததில்லை. லிங்குசாமி இயக்கிய ரன் படத்தில் முதலில் நடிக்க ஒப்பந்தமானவர் வித்யா பாலன் தான். ஆனால் பிறகு அவர் அப்படத்திலிருந்து விலகியதால் மீரா ஜாஸ்மினுக்கு வாய்ப்பு கிடைத்தது. இந்த நிலையில் பல வருடங்களுக்கு பிறகு ரஜினிக்கு ஜோடியாக நடிப்பதன் மூலம் தமிழ் திரையுலகிற்கு அறிமுகமாக உள்ளார் வித்யா பாலன். இயக்குனர் ரஞ்சித், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மீண்டும் இணையும் படத்தில் ரஜினிக்கு ஜோடியாக வித்யா பாலன் நடிக்க போகிறாங்க அப்படின்ற தகவலுக்கான உங்களோட ஒப்பீனியனை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சினிமிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.